Hi viewers, welcome to our channel. Inniki nama Tamil Nadu Agricultural University UG admission 2023-24 la how to calculate aggregate mark அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம நிறைய viewers வந்து இந்த mark எப்படி calculate பண்றது அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு அது எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த mark எப்படி செக் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா aggregated mark எப்படி போடுறதுனா இப்போ aggregated mark வந்து marks obtained in each subject divided by maximum mark for that subject into 50 பண்ணினா உங்களுக்கான aggregate mark என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ நிறைய viewers வந்து நமக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருந்தீங்க இந்த mark வந்து நம்ம எப்படி aggregate mark calculate பண்றதுன்னு. சோ for the example இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு mathematics, physics, chemistry and biology marks இந்த four subjects marks எடுத்துக்கணும். Suppose mathematics la 90 marks obtained, 90 mark நீங்க எடுத்துக்கிங்க அப்படினா overall maximum mark எவ்வளோ 100. So 90 divided by 100 into 50 பண்ணனும். into 50 பண்ணீங்கனா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதோ அதான் உங்களுடைய aggregated mark. ஓகேங்களா? So இது வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு mathematics க்கு. So அதே மாதிரி physics la 94 mark இருக்கு அப்படினா maximum mark 100. maximum எல்லாத்துலயே 100 வந்துரும் நமக்கு. So நீங்க வாங்கி இருக்கிற mark divided by maximum mark into 50 பண்ணனும். அதே மாதிரி maths, physics, chemistry, biology இந்த நாலு மார்க்லயும் நீங்க இந்த மார்க் கண்டுபிடிச்சிட்டு அத வந்து நீங்க டோட்டல் பண்ணனும். டோட்டல் பண்ணீங்கனா உங்களோட மார்க் அதுதான் உங்களுடைய aggregate mark. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.